தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தி நாலு முப்பத்தெட்டு முப்பத்தேழு ஐம்பத்தொன்பதுக்கு போன் பண்ணி பாரு. தஞ்சை அந்தோணி தாசன் என் பேரு, தஞ்சாவூர் பக்கத்துல என் ஊரு, ரெட்டிப்பாளையம் ஒன்னு நல்ல ஊரு, ரெட்டிப்பாளையம் ஒன்னு நல்ல ஊரு. எனக்கு அப்ப சொல்றதுக்கு பதில் இல்லை, இப்ப சொல்றதுக்கு நிறைய பதில் இருக்கு. ஏன்னா நான் பாடி இருக்கிற நிறைய பாட்டு அவங்கவுங்க நிறைய பேர் பாடகர்கள் வந்து மேடையில வந்து அவங்கவுங்க பாடுனது மாதிரி சொல்லிட்டாங்க. சில பேர் வந்து சோசியல் மீடியால அவங்க பாட்டு மாதிரியே பாடிட்டாங்க. இந்த மாதிரி இந்த வார்த்தை கூட நான் சொல்லி பாடல அப்படின்னா நேரம் ஓடகர வாரத்துல பாட்டு வேற யாருக்கும் சொந்தம். காத்து பண்ணும் தொட்டு நிறைய மணி மணி மணி, காத்து பணம் துட்டு நிறைய மணி மணி மணி, காசு பணம் துட்டு நிறைய மணி, ஆடு காத்துல ஆடுதடி ஓடுதடி அழகையும் ஓடுதடி அம்பேவும் சேல, நீ முன்னே நடக்கையில கையாட்டி அழகிதடி முன்னே வருவாளே, குத்தி கிழக்கிரிய கத்து விழி பார்வையில மனச பறி கொடுத்தண்டி எமங்கையவன் குந்தலுக்குள்ள மல்லிகை மேல் ராஜா வச்சு என்ன முடிக்குள்ள மறச்சவளே, கொஞ்ச காலம் பூமியில நாம் பொறந்தோம் வாழத்தான், இந்த செம்மும் போதாதடி ஒன்ன நானும் வாழத்தான், செல்லமாடி நீ இருந்தா என் வாழ்க்கையும் சோலதான், உள்ள குட்டி பெத்து வாழ்வோம் ஆழம் விழுத போலத்தான், பெண்ணே என் மனசு தெரிஞ்சும் புரியாதது போல் நடிக்காதே, பேச்சு பார்வை ரெண்டுலையும் எரிமலையா வெடிக்காதே. முன் டிவி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கிறவங்க இட்ஸ் நன் அதர் தன் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க, எல்லாருமே வந்து எப்பவுமே என்டர்டெயின் பண்ணிட்டு நம்ம எல்லாருமே எப்பவுமே சந்தோஷமா வச்சுக்கக்கூடிய மியூசிக் டைரக்டர் அண்ட் மியூசிஷியன், சிங்கர், லிரிசிஸ்ட், ஆக்டர், இந்த மாதிரி பல முகங்களை கொண்டவர் தான் அந்தோணி தாசன் அவர்கள். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் சௌமியா. முன் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஃபோக் மாறின அந்தோணி தாசன். மக்களுடைய அனுகிரகம், கடவுளுடைய அனுகிரகம், மக்களுடைய ஆசையில நல்லா இருக்கு. ஓகே, சோ இப்போ ஒரு நல்ல விஷயம் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க சார், ஃபோக் மார்லே. சோ இந்த பேர் வச்சதுக்கான காரணம் என்ன, எங்க இருந்து உங்களுக்கு இந்த ஐடியா வந்து ஓகே நம்ம வந்து மியூசிக் லேபிள் அது ஆரம்பிக்கணும் அப்படின்றது? நான் வந்து இந்த சென்னை சங்கம் 2006 வந்து நான் ஜாயின் ஆனேன். அதுல இருந்து இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன்னா என்ன அப்படிங்கறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பாதைகள் கிடைச்சிச்சு. அதுக்கு நான் வந்து சின்ன பொண்ணாக்காவுக்கும் அவங்க வீட்டுக்காருக்கும் நான் நன்றி சொல்றேன். ஏன்னா சென்னை சங்கமத்துல அவங்க கூட்டி வந்ததுனாலதான் பால் செக்கப் சார் அறிமுகம் கிடைச்சது. அவர் தான் சொன்னாரு, நீ யாரு தெரியுமா, நீ ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன் அப்படின்னு சொல்லும்போது இண்டிபெண்டன்ட் மியூசிஷியனா என்னன்னு கேட்கும்போது அவர் சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பாதையில போய் பார்த்தா உலகம் முழுது பயங்கரமா முன்னாடியும் பின்னாடியும் நிகழ்காலத்திலையும் ஆளுங்க பயணிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ நம்மளும் ஒரு நாட்டுப்புற கலைஞன் அப்படி என்னோட கோணத்துலேருந்து பார்க்க போகும்போது என் மனசு ரொம்ப டச் பண்ணவங்க ரே சார்ஸ் மியூசிக்குடைய ரே சார்ஸ் அங்கிட்டு வந்து பாப் மார்லி. அவங்களுடைய நான் கற்றுக்கிட்ட அந்த நாட்டுப்புற கலையை அந்த மக்களுக்காக எப்படி அவங்க அதை பயன்படுத்தினாங்க அதெல்லாம் யோசிக்கும்போது பிரமிப்பாக இருந்துச்சு. அந்த மாதிரி நம்மளுடைய நம்ம சார்ந்திருக்கிற நாட்டுப்புற கலையும் கலாச்சாரம் பாரம்பரிய பண்பாடுகளை அடுத்த தலைமுறைக்கும் அதை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு எதாச்சும் செய்வோமே அப்படின்னு ஆரம்பிச்சு போகும்போது தான் மக்கள் மத்தியில் பிரபலமான பேரை வச்சோம் அப்படின்னா நம்ம சீக்கிரமாக போய் சேரும். நம்ம அவர் வந்து பாப் மார்லி, நம்ம ஃபோக்கு, நம்ம மார்லியோட ஃபேனு, அப்போ ஃபோக் மார்லின்னு வச்சுக்கோமே அப்படிங்கிற ஒரு இது சொல்லிட்டு இருந்தேன். அப்போ என் மேனேஜர் வந்து சாமி ஸ்ரீன்னு ஒரு பையன் தான், நான் சொன்னதை பார்த்துட்டு ஃபோக் மார்லின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாப்புல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது தான் அன்றைக்கி ஃபோக் மார்லி. அதோட நிற்காமல் ஃபோக் மார்லி ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு போட்டால் நிறைய கலைஞர்கள் வளர்றதுக்கும் ஒரு பாதையாக இருக்கும், உலகம் முழுதும் போய் சேர்றதுக்கும் இந்த ஒரு பேர் இதாக இருக்கும் அப்படின்னு யோசித்தேன். அது நடந்துகிட்டு இருக்கு. ஓகே சூப்பர். ஸோ ஒரு நல்ல விஷயம் வந்து ஆரம்பிச்சிருக்கிறீங்க அண்ட் அதை பற்றின விஷயத்தோட நம்ம வந்து இந்த இன்டர்வியூ ஆரம்பிச்சது சூப்பரான ஒரு விஷயம். ஸோ இப்போ உட்காருங்க, அங்கே கீழே விழுந்துடாதியா என்ன இல்ல கெஸ்டுக்கு முன்னாடி ஒரு மரியாதையோட உட்காரலாமே அப்படின்னு பார்த்தேன். அப்படின்னா ஓகே, பிரச்சனையே இல்லை, எல்லாம் கம்ஃபர்டபுளாவே உட்காந்துக்கலாம்.
சோ உங்களுக்கு வந்துட்டு தான் மட்டும் வளராம தன்னோட சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த கலையையும் வளர்க்கணும், கலைஞர்களையும் வளர்க்கணும்ன்ற அந்த ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோட இது வந்து ஆரம்பிச்சிருக்கீங்க. அதுக்காக பெரிய வாழ்த்துக்கள். அது நல்லபடியா உங்களுக்கு வந்து நீங்க நினைச்ச இடத்த நீங்க போய் அடையணும்ன்றது. அதை தாண்டி உங்களுடைய பர்சனலா உங்களுக்கு தனிப்பட்ட உங்களுடைய கெரியரை பத்தி பேச போறோம், ஓகேங்களா? ஸோ உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாட்டுப்புற கலைஞராக நீங்கள் 10 வயசில் ஆட ஆரம்பிச்சிருக்கிறீங்க. அப்படிப்பட்டவர் இப்போ உங்களுக்கு இன்னும் 50 வயசு கூட ஆகலை, அதுக்குள்ளவே வந்து பார்த்தீங்கன்னா பல சாதனைகளை பண்ணியிருக்கிறீங்க. ஒரு கலைஞராக ஆட ஆரம்பித்தவர் சிங்கரா, லிரிசிஸ்டா, ஆக்டரா, இந்த அளவுக்கு ஒரு பன்முகம் அந்த முகங்களை வந்து வெளிப்படுத்தினதுக்கு எது வந்து உங்களுக்கு உறுதுணையாக இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? நான் எதை செஞ்சாலும் என் முன்னாடி இருந்து நான் காமெடி பண்ணால் சிரிக்கிறாங்க, நான் பாட்டு பாடினா ரசிக்கிறாங்க, நான் செல்றதெல்லாம் நான் செய்கிறது எல்லாத்தையுமே ரசித்து என்னை இந்த அளவுக்கு நல்லபடியாக வரணும்னு எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ்த்துனாங்கல்ல அது ரசிகர்கள், அவங்களுடைய சந்தோஷத்துக்காக தான், வேறு ஒன்றுமே இல்லை. அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு கடவுள் என்ன என்கிட்ட என்னென்ன திறமைகளை கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து நான் பயன்படுத்துகிறேன், அவ்வளோதான். ஏன் இந்த கட்ட மண்ணில் சாயிற வரைக்கும் மற்றவருடைய சந்தோஷத்துக்காக வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். சூப்பர். ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு வந்து நம்ம ஒரு கலைஞராக வரணும், ஒரு நடன குழுவில் இருந்து இணையணுன்றது எப்படி உங்களுக்கு ஆரம்பிச்சது? அது வந்து எங்கள் அப்பா நாவசர கலைஞர், அதனால எங்கள் அப்பா அந்த கல்யாணம் கச்சேரிகளுக்கு போகும்போது சுதிப்பட்டி வாசிக்க கூட போயிருக்கேன். அதுக்கப்புறம் என் குடும்பம் வறுமை சரியான வறுமையில் வந்து யாராச்சும் ஒருத்தர் நம்ம குடும்பத்துக்காக ஓடித்தான் ஆகணுங்கிற சூழலில் தான் நான் வந்து சினிமா பார்த்தேன்னா அந்த பாட்டெல்லாம் பாடுவேன், வந்து டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன், துரு துருன்னு இருப்பேன். அப்போ இந்த சினிமா பாட்டு பாடுறதுனாலே எங்கள் அப்பா கரகாட்டத்துக்கு வாசிக்க போகும்போது அவரோட சேர்ந்து பயணிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதில் ஒரு ஆர்வம் வந்து போய் ஆடும்போது கொஞ்சம் அன்பளிப்பு கிடச்சி இதை வச்சு நம்ம குடும்பத்தை நல்லபடியாக ஓட்டலாமே அப்படின்னு ஓட ஆரம்பித்த இந்த பெருமைக்கு காரணம் என்னுடைய வறுமை. என்ன ஒரு ரைமிங், என்ன ஒரு டைமிங் அப்படின்ட்டு தான் சொல்லி ஆகணும். ஸோ வறுமையில ஆரம்பிச்ச உங்களுடைய பயணம், அதுக்கப்புறம் பல கஷ்டங்களை நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இன்னும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், பயப்பட மாட்டோம், சோற மாட்டோம். ஆனா அந்த கஷ்டங்கள் அந்த வழிகளை தாண்டி இது வந்து நம்மளுடைய இதுதான் நம்மளுடைய கெரியர், இதுதான் நம்ம நோக்கி போகணும்ன்றது எது உங்களுக்கு ஒரு ஊன்றுகோலா இருந்தது? இந்த இசைத்துறையை தாண்டி கூட நீங்க வறுமை நேரத்துல வேற எதுக்காவது கூட போயிருக்கலாம், அப்படி போகாம இதுலயே நீங்க இருக்கிறதுக்கான தக்க வச்சுக்கிறதுக்கான காரணம் கலாச்சார தூதுவன், அவ்வளவுதான். நம்ம கலாச்சார தூதுவன், இந்த கலைமகள் வந்து எல்லாருக்குள்ள இறங்க மாட்டாங்க. அவங்க ஒரு இடத்துல இறங்குறாங்க அப்படின்னா அவங்க அது ஒரு பெரிய ஒரு புனிதமான ஒரு விஷயம். இது அந்த கலைமகள் வந்து நம்மளுக்குள்ள இறங்கியிருக்கிறாங்க. கலைமகளை சுமக்கிற ஒவ்வொருத்தனும் ஒரு சாமிக்கு சமம், ஒரு கோயிலுக்கு சமம், சரிங்களா? இந்த ஒரு இது மனிதனாக பிறக்கிறதே பெரிய ஒரு அரிது, அதுலேயும் இந்த கலைஞனாக பிறக்கிறது மிகப்பெரிய அரிது. நம்ம தான் நம்மளுடைய தலைமுறை, நம்மளுடைய மூதாதையர்கள், நம்மளுடைய இப்போ வாழ்ந்த இது அடுத்த தலைமுறை கொண்டு சேர்க்குற விஷயம் எல்லாமே நம்மள்ட்ட தான் இருக்குது, சரிங்களா? சரியான ஒரு இடம் கிடச்சிருக்கு, அதை பிடிச்சி பயணிப்போம் அப்படிங்கிறதான் இது. எல்லாத்த விட நான் சொல்றேன்ல, அந்த மக்கள் சந்தோஷம், அங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக நான் பண்ணது இன்னைக்கு இந்த பல பாதைகளா பிரிஞ்சு நிற்குது. நம்ம ஏதாவது காமெடி பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம், ஏதாச்சும் பாடணும், ஏதாச்சும் பேசணும் அப்படின்னு எல்லாமே அவங்களுடைய சந்தோஷத்துக்காக நம்ம பார்த்து பார்த்து யோசிச்சு யோசிச்சு செய்ய செய்ய இப்ப திரும்பி பார்த்தா டேய் நீ பண்ணது எல்லாம் ஒன்று ஒன்று ஒரு ஒரு கண்டென்ட்டா அப்படின்னு தெரியுது. பரவாயில்ல, தெரியாமே இது இப்ப கூட மியூசிக் தெரியாது, நிறைய படத்துக்கு இசையமைச்சிட்டு இருக்கேன், நிறைய பாடிக்கிட்டு இருக்கு. இது மாதிரி கடவுள் கொடுக்கறதுதான், வேற என்கிட்டலாம் ஒண்ணுமே கிடையாது. இப்ப நீங்களே சொன்னீங்க மியூசிக் வந்து நம்ம முறையா நீங்க கத்துக்கல, அதுக்கப்புறமா ஏதாவது அதுக்கான முயற்சி ஏதாவது எடுத்தீங்களா? முயற்சி எடுத்தேன், முயற்சி எடுத்தேன்னா ரொம்ப நாள் அதுலேயே இருக்கணும். நான் ஓடுனாதான் என் குடும்பத்துக்கு பார்க்க முடியும், பெரிய குடும்பம், எல்லாத்துக்கும் நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன். நம்ம பரம்பரை பணக்காரனு கிடையாது, அன்றாடம் கட்சி தான், சரிங்களா? அப்ப அதனால நான் வந்து முறையா வந்து எந்த இசையை நான் கத்துக்கிறதுக்கு எனக்கு நேரம் கிடைக்கல. ஏன்னா நான் ஓடணும், ஓடி போய் வேலைக்கு போன இடத்துக்கு, வேலைக்கு போனாதான் என் குடும்பத்துல சம்பாதிக்கணும். அதனால மற்றபடி இதனாலேயே என்னோ தெரியல, கலைமொழி என்னோடய பயணிச்சுட்டு இருக்கிறாங்க, சொல்றதுக்கு இல்லை. நான் எப்பவுமே உங்களுக்கு நன்றியா இருக்கா, கடவுள் பண்றேன். சூப்பர். ஸோ இப்போ வந்து தமிழ் மொழியை தாண்டி மலையாளம், கன்னடு, தெலுங்கு சொல்லிட்டு எல்லாத்துலயும் பாடுறீங்க, உங்களுக்கு இந்த மொழி எப்படி நீங்க கத்துக்கிட்டீங்க? எங்க அம்மா இருக்கும்போது எனக்கு என்ன பயம், என் தாய்மொழி இருக்கும்போது அதெல்லாம் எல்லாத்தையும் எழுதி பாட வேண்டியதான். ஓ அப்படிதான், இன்னும் பேசுறதுக்கு அவங்க பேசுறதெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு, அதாவது அந்த பாடலுடைய வரிகளை வந்து பாடலாசிரியர் கொடுத்துட போறாங்க. மியூசிக் வந்து கம்போசிங் அவர் வந்து உணர்வுபூர்வமாக மியூசிக் டைரக்டர் பண்ணுவாங்க. அது நம்ம வார்த்தை புரியாட்டாலும் அவங்க சொல்ல வர்றது என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும், அவங்க கொடுத்துருக்க கம்போசிங்லேயே ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். அப்போ நம்ம தப்பாக பாடணும்னா அங்கே அவங்க ப்ரொனன்சேஷன் அவங்க பிடிச்சிருவாங்க. அதனால ஒன்றுக்கு ஒரு 10 முறை பாடினாலும் கூட அவங்க எதிர்பார்க்கறத 100%க்கு 100% கொடுக்க முயற்சி பண்ணுவேன். அட்லீஸ்ட் ஒரு 90% கொடுத்தா கூட அவங்க மேக் பண்ணிடுவாங்க. அதே மீறி நம்மளோட இம்ப்ரூவைசேஷன் அதெல்லாம் போயிட்டு இருக்குது. இல்லை அதை தமிழ்லன்னும் போது உங்களுக்கு அதுக்கான வார்த்தைகளுக்கான கரெக்டான அர்த்தம் தெரியும், அந்த இடத்துல நம்ம வந்து எங்கே அழுத்தணும், எங்கே வந்து அப்படி
இது பண்ணணுன்றதுலாம் மற்ற மொழிகளில் பண்ணும்போது அந்த இம்ப்ரூவைசேஷன் எப்படி நீங்கள் வந்து பண்ண முடியுது? அதைத்தானே மியூசிக் டைரக்டர் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுபோலக்கு நம்மளை வந்து இந்த அளவுக்கு பாடகராக இருக்கிறதே அந்த அனைத்து இசையமைப்பாளர்கள் தான். அவங்களுக்கு எப்பவுமே நான் எல்லாருக்குமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அவங்க பண்ணி வச்சிருக்கிறது அதானே, எந்த ஃபீல் எந்த வார்த்தைக்கு என்ன ஃபீல் இருக்குன்னு பண்ணி தானே வச்சிருக்காங்க. அதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ண முயற்சி பண்ணுறோம், அவ்வளவுதான். சூப்பர். இப்போ அம்மா அம்மா இந்த மாதிரி நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறது அதுதான். அம்மாங்கிற ஒரு வார்த்தை அவர் அம்மா அப்படின்னு கம்ம மியூசிக் டைரக்டர் வச்சுருந்தாருன்னா நம்ம அம்மா ரொம்ப பண்ணுறது தானே. அவங்க எல்லாமே அவங்கள்ட்ட இருக்கும். ஓகே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முதல் முதல்ல எல்லா க்ரௌட் முன்னாடி ஒரு பாட்டு பாடியிருப்பீங்களே, ஞாபகம் இருக்குங்களா என்ன பாட்டு பாடினீங்கன்ட்டு? கிரௌடோடய நான் பாட ஆரம்பிச்சதுனால எனக்கு அது பெருசாக ஆகும் இல்லை, ஏன்னா நான் பாடினது சர்ச்சில். ஆமா, உங்களுடைய சர்ச்சில் வந்து கொயரா இருந்து அப்படியே கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் பாடுவோம், சினிமா பாட்டை வந்து இந்த சாமி பாட்டை மாற்றி பாடுவோம். அப்போ இந்த வீட்டு ஜபம் சண்டேஸ் கிளாஸ்னு சொல்லுவாங்க, அது வீட்டு ஜபம் இதெல்லாம் போகும்போது எல்லா பத்து பிள்ளைய பாடும்போது என் வயசு கொஞ்சம் கூட எடுத்து பாடுவேன். அதுல நீ நல்லா பாடுறடா. வெளியில பொழுதுபோக்குக்காக நீங்க பண்ண ப்ரோக்ராம்ல நீங்க முதல் முதல்ல பாடின பாட்டு அதுவும் கூட நான் கலை நிகழ்ச்சிகளில் போய் இது சினிமா பாடல்களை தான் எடுத்து பாடிடுறேன். பழைய காலத்து பாடல்களை தெம்மாங்கதுகளை தான் பாடியிருக்கேன். நான் எப்பவுமே பாடுற பாட்டு பஞ்ச பாட்டு. எங்களுக்காக ஒரு சில வரிகள். ஒரு மாதம் பிறந்துச்சுன்னா ஸ்டுடியோ வாடகை 50,000 ரூபா கொடுக்கணும். பைக்கு என் மைண்ட் பைக்குக்கு டிவி கட்டணும். ஒரு 7-8 செல்லுக்கு டிவி கட்டணும். $4,00,000 தேவைப்படுது, 30 லட்சம் போட்டுட்டேன். பஞ்ச பாட்டு சொன்னதை விட்டுருவேன் நினைச்சீங்க, இருந்தாலும் நாங்க விடாம எப்படி உங்களை என்னை வந்து உலகம் முழுவதும் அறிமுகப்படுத்தின பாட்டு வந்து தந்தானு தஞ்சை அந்தோணி சொந்தமா பாட்டெழுதி பாடி வரேனா. உடக்கற வாரத்தில உனக்காக காத்து இருப்பேன், உன்னோடு நான் ஒன்னா பேசணும், அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிக்க வேணும். இதுதான் என்னுடைய முதல் பாட்டு, நாட்டுப்புற பாட்டு. இதில் கூட நிறைய பேர் கேட்டாங்க, ஏன் தஞ்சை அந்தோணி சொந்தமாக பாட்டு எழுதி பாடி வரேனா அப்படின்னு வச்சு எடுன்னு. எனக்கு அப்போ சொல்கிறதுக்கு பதில் இல்லை, இப்போ சொல்கிறதுக்கு நிறையா பதில் இருக்குது. ஏன்னா நான் பாடியிருக்கிற நிறைய பாட்டு அவங்கவுங்க நிறைய பேர் பாடகர்கள் வந்து மேடையில் வந்து அவங்கவுங்க பாடின மாதிரி சொல்லிட்டாங்க. சில பேர் வந்து சோசியல் மீடியாவில் அவங்க பாட்டு மாதிரியே பாடிட்டாங்க. இந்த மாதிரி நான் இப்போ இந்த வார்த்தை கூட நான் சொல்லி பாடலை அப்படின்னா நேரம் ஓடகிற வாரத்தில் பாட்டு வேறு யாருக்கோ சொந்தம் அப்படிங்கிற மாதிரி கூட போயிருக்கும். நான் இதோட ஒன்று கிரிட்டிக்கலாக ஒரு வேலை செஞ்சு சின்ன பிள்ளையிலே, நான் முதல்ல கேசட் போடும்போது எல்லாரும் விசிட்டிங் கார்டு அடிச்சு நம்பர் ஃபோன் நம்பர் கொடுப்பாங்க. நம்ம விசிட்டிங் கார்டு அடிக்காம மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்னடா செய்வோம் அப்படின்னு ஒரு பாட்டு வச்சு சரியான பாட்டாது. என்னுடைய ஒரு ஃபோன் நம்பரை பாட்டிலே வச்சுட்டேன். 98-94-38-37-59 ஃபோன் பண்ணிப்பாரு தஞ்சை அந்தோணி தாசே என் பேரு, தஞ்சாவூர் பக்கத்துல என் ஊரு, ரெட்டிப்பாளையம் நல்ல ஊரு, ரெட்டிப்பாளையம் நல்ல ஊரு. எப்படி ஒரு ஐடியா தோணி இருக்குல்ல உங்களுக்கு? அது அவ்வளவு பெருமையா சந்தோஷமா சொல்லிக்கிட்டு தெரிஞ்சாலும் அதோட நிறைய பாதிக்கப்பட்டவன் நான் தான். ஏன்னா ஒரு நாளைக்கு எப்படா போன்ல வேலைகள் வரும் வாய்ப்பு வரும்னு எதிர்பார்த்துட்டு இருப்போம். ஒரு நாளைக்கு 100 ஃபோன் வருதுன்னா அதுல 90 ஃபோன் வந்து என்னே ஏ எந்த ஊர்ல உனக்கு ஆட்டோம், ஏ அந்தோணிதாச நம்பரா, ஏ பரவாயில்ல என்ன, நான் கூட சும்மா இருக்குமோ நம்பர் போன் அடிச்சு பார்த்தேன் இப்படின்னு நிறைய பேர் இதுவரைக்கும் போன் வந்துக்கிட்டு தான் இருக்கு. ஸோ உங்களுடைய சினிமா பயணம் அப்படின்றது திண்டுக்கல் சாரதியிலிருந்து தான் ஆரம்பிச்சது. ஸோ அந்த வாய்ப்பு முதல்ல எப்படி உங்களுக்கு வந்தது? சின்ன பொண்ணு அக்கா அவங்க வீட்டுக்காரங்க சென்னை சங்கமத்துக்கு கூட்டி வந்தாங்க. அங்கே வந்துட்டு இந்த காஸ்மோ பால்டன் கிளப்பில் வந்து அன்னை கருணாசனோடைய கட்சி நடந்துகிட்டு இருந்தது. அங்கே போய் இவங்க பாட பண்ணாங்க, அப்போ என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ கருணாசன் அறிமுகம் கிடைச்சது.
அவரை ஒரு ஒரு வருஷம் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி அண்ணா எனக்கு வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு நிறையா இதெல்லாம் பண்ணி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த வாய்ப்பு கிடச்சிது. அதில் போய் நான் பாடியிருப்பேன், என் மனைவியும் ஆட வச்சுருப்போம். அதுதான் என்னுடைய முதல் படம். அதனால் நான் எப்போவுமே உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டேன். ஆனால் உங்களுடைய சினிமா பயணம் பாருங்களேன், ஒன்றா ஆரம்பிச்சிருக்கிறீங்க ரெண்டு பேரும், எப்படி அது அமைஞ்சது? அது முதல்ல அதான் போய் ஃபஸ்ட்டு பாடிட்டு வந்த ட்ராக் படம் தான் போயிருந்தோம். அப்போ தீனா சார் என்ன சொன்னார், கர்ணா அந்த ஒரிஜினலும் நல்லாயிருக்கு, வேணால் அதையும் யூஸ் பண்ணிக்கோன்னு சொன்னாங்க. அதனால் கருணாசன் வந்து பெருந்தன்மையாக என்ன இன்றைக்கி அவர் ஒத்துக்கிட்டனால தான் இன்றைக்கி நான் வந்து பாடகர் அடிக்கிறேன். அதே இதில் அந்த இதுக்கு அந்த பாட்டுக்கு ஆடணும், அப்போ அந்த புறம் குரத்தி டான்ஸ் பண்ணணும், அந்த ராஜாராணி டான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நானே ஒய்ஃபுமே பண்ணிடும் அப்படின்னு அண்ணன் நீங்களே பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் அதே மாதிரி பண்ணிட்டேன். அதே போல் உங்களுடைய அடுத்த பாடலாம் வந்து உங்களுடைய அப்பியரன்ஸ் இருக்கும் சூதுக்கவும். ஸோ அதில் எப்படி நீங்க பாடுறது ஓகே, அதில் ஆன் ஸ்க்ரீன்ல வர்றதுக்கு எப்படி அந்த வாய்ப்பு? அது இந்த இது வந்து கார்த்தி சுப்ரா சார் நலன் சார்கிட்ட சொல்லி நலன் சார் வந்து அந்த பாட்டுக்கு ஆரோக்கியம் கொடுத்து போய் அப்புறம் காணாபலன்னு நான் பாடிக்கனால ரெண்டு பேருமே நடிக்க வாய்ப்பு வந்தது. ஒரே நைட்ல முடிஞ்சு சூட் அது வந்து ஏவிஎம் ராஜேஸ்வரி அந்த இதில். அது ஒரு என் வாழ்க்கையில் ஒரு முதல் கட்டமே வலுவான படிகளாக தான் அமைஞ்சது சினிமாவை பொறுத்த வரைக்கும். சினிமா தேவிக்கு எப்பவுமே நன்றி. சூப்பர். ஸோ அந்த பாடல் ஒரு சில வரிகள் சுது கவுமா இருந்தாலும் ஓகே, இல்லைனா வந்து சுது கவுமா வந்து நாலு வார்த்தை பண்ணியிருப்பேன் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அதில் சே ஹே டூ, அதுதான் ஹைலைட்டே. சாப்பிடுங்க சூச குச்சிக்கும் 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 சிக்கும் சிக்கும் குச்சிக்கும் 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 சிக்கும் சிக்கும் காத்து பண்ணோம் தொட்டு நிறைய மண்ணி 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 காத்து பண்ணோம் தொட்டு நிறைய மண்ணி 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 காசு பண்ணோம் துட்டு நிறைய மணி. திண்டுக்கல் சாரதி தான் ஹைலைட். ஆனா அந்த பாட்டு வந்த போதும் சரி, பல வருஷங்கள் அதுக்கப்புறம் நீங்க பாடல் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. கர்ணா சவரம் ஒரு சிங்கர்ன்றதுனால எல்லாருமே ஆன் ஸ்கிரீன்ல பாக்கும்போது அவருக்கு அது ஆப்டா சூட்டும் வேற ஆயிடுச்சு. அது உங்களுக்கு எப்படி இருந்தது? நம்ம ஒரு பாட்டு ரொம்ப அதாவது சினிமாவில் பாடணும்னு நான் வந்து நினைக்கல, ஆனால் கடவுள் கொண்டாந்து விட்டுட்டாங்க. ஆனால் ஒரு பாட்டு பாடிட்டோன்னு பெருமையாக நிறைய சொல்லிட்டு இருக்கும்போது அது நம்ம தான் பாடலன்னு நானே சொல்கிற மாதிரி நிறைய இடத்துல நான் தான் சொல்ல நான் பாடினது நான் பண்ணணும் சொல்லிக்கிட்டு தான் இப்போ அது மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து பாடல்கள் பாடி நான் வந்ததுக்கப்புறம் தான் இன்னும் கூட நிறைய பேருக்கு அது கருணாசன பாட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது அந்த ஒரு மன சோகம் இன்னும் எனக்கு இருந்துக்கிட்டு இருக்கு. முதல் பாட்டே வந்து நம்ம தெரிஞ்சிருந்தோன்னா இன்னும் இப்போ வேறு லெவலுக்கு இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு நிறைய படங்கள் பாடியிருக்கலாமே. அதுக்கப்புறம் நாலு வருஷம் வெயிட்டிங்கு, அதுக்கப்புறம் சூதுகவும் வருத்தப்படா வாலியும் சொல்கிறோம் கிடாரி இப்படி வந்து அப்படியே ஆரம்பிச்சது. இருந்தாலும் ஆரம்ப புள்ளி அந்த திண்டுக்கல் சாரதி, திண்டுக்கல் சாரதி அந்த பாட்டு. ஆடி காத்துலையும் ஆடுதடி ஓடுதடி அழகையும் ஓடுதடி அம்பேவும் சேலே நீ முன்னே நடக்கையில கையாட்டி அழகி தடி முன்னே வருவாளே குத்தி கிழக்கிறிய கத்து விழி பார்வையில மனச பறி கொடுத்தண்டி என் மங்கைய குந்தலுக்குள்ள மல்லிகை மேல் ராஜா வச்சு என்ன முடிக்குள்ள மறச்சவளே. மிரட்டுறீங்களே அப்படியே. சூப்பர் சார், வேற லெவலு. அண்ட் எல்லாருடைய வாழ்க்கையிலயும் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு, அந்த வாய்ப்பு இல்ல இருந்து அப்படியே ஏறி நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிடுவோம்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க இந்த பாட்டு பாடும்போது. ஆனா நீங்களே சொன்னீங்க இந்த பாட்டு கிடைச்சோ எனக்கு வந்துட்டு நான் தான் பாடினேன்னு எனக்கு ப்ரூவ் பண்றதுக்கே கொஞ்சம் காலம் ஆயிடுச்சு, அது அடுத்த பாடல் வர்றதுக்கும் பல வருஷங்கள். ஸோ அது உங்களுக்கு எப்படி இருந்தது? அண்ட் அந்த சமயத்துல ஒரு பெரிய வறுமையும் இருந்திருக்கும் உங்களுக்கு, ஏன்னா அப்பதான் நீங்க சினிமா கரியர் ஆரம்பிக்கிறீங்க. அண்ட் உங்களுக்கு நாட்டுப்புற பாடல் பாடகர் அப்படின்னாலுமே நாட்டுப்புற பாடகராக இருக்கும் போது உங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய ஒரு வருமானம்ன்றது தொடர்ச்சியா வந்துட்டு இருக்காது. ஒரு காலம் வருதுன்னா ஒரு காலம் வந்து அதுக்கான ஒரு நேரம் மறுபடியும் நீங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி மறுபடியும் அப்படிதான் இருக்கும். அந்த வறுமையை தாண்டி உங்களுடைய வழிகளை எப்படி கடந்து மறுபடியும் நம்மளுடைய இதை தொடர்ச்சியா பண்ணணும்ன்ற அதை எப்படி நீங்க கான்ஸ்டன்டா பண்ணிட்டு இருக்கிறதுக்கான விஷயம் என்ன? தேடல், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம எதாவது தேடிக்கிட்டே இருப்போம். சரி ஒன்றில் ஒன்று வந்துட்டோம், நீ அடுத்து என்ன பண்ணலாம், வாய்ப்புகள் தேடி பார்க்குறோம் கிடைக்கலங்கிறப்ப நம்ம உருவாக்கிக்கிறணும். அதுதான் என்னுடைய பாலிசி. அதனால் நான் உருவாக்க ஆரம்பித்தேன், அது எனக்கு சப்போர்ட்டாக இருக்குது. நிறையா உருவாக்கிக்கிட்டே இருக்கிறேன், நிறையா உருவாக்கணும். நம்ம யாரெல்லாம் ஃபாலோ பண்ணி வந்தோமோ அது மாதிரி நம்மளுடைய வாழ்வியில் நிறைய பேர் ஃபாலோ பண்ணி வரணும். ஒரு சாவுட்டில் மேலடிச்சு வளர்ந்தவன், ஒரு கரகாட்டத்தில் ஆடி வளர்ந்தவன், ஒரு கஷ்டப்படுற குடும்பத்தில் சித்தாளுக்கு பிள்ளையாக பிறந்தவன், இவ்வளோ இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்து வந்திருக்க முடியுதே, ஏன் நம்மளால் வர முடியாதா, ஒரு படிக்காதவனால இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியுதே, நம்மளால் வர முடியாதான்னு
பின்னாடி வர தலைமுறைகள் சந்ததிகளுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கணுங்கிறது தான் என்னுடைய தேடல். சூப்பர், சரியான ஒரு விஷயம். சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க உரி அடிப்பீங்க, நாதஸ்வரமும் அப்பா அது உரி அடிக்கிறதா இப்படி அடிக்கிறது அது உரிமை 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 என்னென்ன வாத்தியம்லாம் வாசிப்பீங்க? உரிமை அடிப்பேன், பம்பை அடிப்பேன், பறை அடிப்பேன், ஒரு அளவுக்கு தவளை வந்து என் பாட்டுக்கு தேவையான அளவுக்கு அடிக்க அடிச்சிருவேன். இது இந்த ஒரு நாளுக்கு தெரியும், உடுக்கு ஒரு அளவுக்கு அடிக்க தெரியும். மற்றபடி இதெல்லாம் ஆர்வத்துல கத்துக்கிட்டது. எப்படி கத்துக்கிட்டீங்க? கையில தான். அதுலதான் வளர்ந்தேன். என் சுத்தி அதை சவுண்ட் தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதுதான் கொஞ்ச நேரம் அவங்க மேலக்காரங்க வச்சுட்டு ஒண்ணுக்கு போயிட்டாங்கன்னா அதை தூக்கி வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சு அது மேல ஆர்வம் வந்து அதை கொஞ்சம் கொஞ்சம் அடிச்சு பழகினது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல எதுக்காச்சும் ஆளு வேணும் அதுக்கு போயிடுறது சரியா. அப்புறம் இங்க ரெக்கார்டிங் வரும்போது அந்த கிளிக்ல அடிக்கிறதுக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கு. அங்க கத்துக்கிட்டது அதனால போக்கு இதான் நம்ம பாத்துக்கிடுவோம், பிரிச்சு வேஞ்சிருவோம் சூப்பர். இது தவிர்த்து இப்ப வேற ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாவது கத்துக்கிட்டு இருக்கீங்களா? ஏதாவது முயற்சி பண்ணிருக்கீங்களா? இல்ல இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நான் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். கிட்டார் கத்துக்கணும்னு ஆசை, முடியல என்னால. சில இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம கையில வச்சுட்டு இருக்கோமா, இந்த மாதிரி சொல்லிட்டு பண்ணுங்க. நானே ஒரு இந்த மாதிரி மியூசிக் எல்லாம் கையில வச்சுட்டு தெரியுதுல. நிறைய மியூசிக் வந்து இப்ப கவர்மெண்ட்ல அந்த பஸ்ல ஏத்த மாட்டே சொல்றாங்க. நிறைய இடத்துல கண்டகிட்டு வந்து கலைஞர்கள் சண்டை போடுறாங்க. அப்ப நான் என்ன சொல்றேன், கலைஞர்களா இந்த மாதிரி ஏதாச்சும் வாயிலே அடிக்கிற மாதிரி கத்து வச்சுக்கிட்டு வச்சுக்கலாம். அத பீட் பாக்ஸ் இருக்கு, அதுவும் பண்ணுவீங்களா சார்? நீங்க தான் எல்லாமே பண்றீங்களா? அதுவும் ஒரு ரோல் பண்றீங்க. அதுதான் அதை தொழிலாக எடுத்து பண்ணல, அவ்வளோதான். இது நம்ம ஆரம்பத்துலேருந்து அந்த ஃபீட்பேக் தான் தெரியுமா. நம்ம உடம்புல எவ்வளோ இடத்துல விஷயம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் சின்ன பிள்ளையில. இங்கே ஒரு விஷயம் வருது தெரியுமா, அது ஒரு மாதிரி சத்தம் வர்றது. அது மாதிரி நம்ம எல்லாமே இசை தான். நம்ம எப்படி சொல்கிறது, பிறந்தா தாலாட்டு, செத்தா உப்பாரி பாட்டு, இடையில விளையாட்டு, எல்லாமே இது மனித உடம்புக்கு ஆரோக்கியமான விஷயங்களும் மனசுக்கு ஆரோக்கியமான விஷயங்கள் தான் உள்ள கிடக்கு. அதை தேடுறவங்களுக்கு கிடைக்கும், தேடாமல் இருக்கிறவங்களுக்கு அந்த பாதை கேட்டு ஓப்பன் ஆகாது, அவ்வளோதான். கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே உங்களுடைய லவ் ஸ்டோரி பற்றி பேசலாமா? ஒரு பொண்டாட்டி தான் இல்லை, எப்பயாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஒரே ஒரு லவ் தான் வாழ்க்கையில் பண்ணிருக்கேன். ஃபீல் பண்ணுறேன், என்ன பண்ணுறது இது, கேட்டுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பேர பற்றியா இருக்கு, பக்கத்தில் தான் இருக்கு, சோறு போட விடாமல் ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க நினைக்கிறேன். ஏதோ நம்மளால முடிஞ்சதை பண்ணிட்டு போ. என்னுடைய ஆரம்பத்தில் நான் காதலிச்ச பொண்ணு தான் கைப்பிடிச்சிருக்கிறேன். இல்ல, நீங்க 15 வயசுல அந்த லவ் அப்படின்ற ஒரு விஷயம் வர்றது சாதாரணமா எல்லாருக்கும், ஆனா அவங்களையே வந்து வாழ்க்கை துணையா பிடிச்சு இவ்வளவு வருடங்கள் சக்சஸ்ஃபுல்லா அந்த லவ் லைஃப வந்து ரன் பண்ணிட்டு இருக்கிறீங்க. பிரமிப்பா இருக்கு, கண்டுபற்ற கூடாது. சோ நிறைய பேர் டச் விட் ஏன்னா ரொம்ப அழகா இது போயிட்டே இருக்கணும். சோ அந்த வயசுல வந்து அந்த லவ் எப்படி இருந்தது? அவங்களை பார்த்து நீங்க பாடின முதல் பாட்டு கண்டிப்பா லவ் பண்ணும் போது, சாதாரணமா பாட்டு தெரியாதவங்களே வந்து கஷ்டப்பட்டு ஏதோ பாடலாம் ட்ரை பண்ணுவாங்க, அழகா பாடுறவங்க நீங்க ஏதாவது பாட்டு பாடி இருக்கீங்களா அவங்களுக்காக? என் பாட்டுலாம் வதானே இருக்கேன். சின்ன வயசுலயே கல்யாணம் லவ் பண்ணதுனால ஒரு ஈர்ப்பு, அவ்வளவுதான். அவங்க அவங்க அக்காவை டான்ஸ் வரும்போது அவங்க அப்பா கலைக்குள்ள அமைப்பாளர், அண்ணன் டான்ஸர், ஃபேமிலிய டான்ஸர், அவங்க கூட சும்மா வந்துகிட்டு இருந்தாங்க. நான் அப்போ போகும்போது பார்த்தோம், பார்த்து ஏதோ எண்ண முடியாத ஒரு இது. அதுக்கப்புறம் நிறைய பாடல்கள் பாட ஆரம்பித்தோம், நான் ஆரம்பித்தேன். அந்த பாட்டெல்லாம் அந்த பொண்ணுக்கு பிடிக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் லவ் பண்ணி பரிசமும் போட்டாச்சு. இல்லை 16 வயசுலேயே அவங்க அப்பா வந்து கட்டி கொடுக்க எனக்கு ஒத்துக்கிட்டாரு. கடைசி நேரத்தில் இது வந்து என்னை கட்டிக்க மாட்டேன் சொல்லிடுச்சு. கூட இருந்த பிள்ளைங்களாம் வந்து அழகுக்கு எல்லாம் மாப்பிள்ளையா இருந்தோம்னா கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு. அதுலேருந்து எங்களுக்குலாம் அந்த லவ் பிரிவில் என்னென்ன நடக்குமோ அதெல்லாம் அந்த கரகாட்டம் மேடையிலே நடக்கும். நிறைய அனுபவங்கள், அதாவது நிறைய சண்டை வரும், இப்போ இது வரும், என்ன இருந்தாலும் நாங்கள் அதை கிரவுண்டுக்குள்ளே போனோடனே எங்களை நாங்கள் மறந்துடுவோம். அந்த மக்களை சந்தோஷப்படுத்துங்கிறதுனாலே நம்ம கலைஞன் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருந்ததுனாலே அந்த வெளியில் சண்டை இருந்தாலும் ஆடும்போது அதை இப்போ காட்டிக்காம. ஆமாம், அது மாதிரி எவ்வளோ மேடு பள்ளங்களை தாண்டி இன்னைக்கு நிறைய ஒருத்தர் உணர்ந்து எவ்வளோ பிரச்சனைகளை விட்டு கொடுத்து இந்த குழந்தைங்களுக்காக நம்ம சந்ததிகளுக்காக முன்மாதிரியாக இருக்கணும். நிறைய விஷயத்தை நினைக்க போகும்போது நம்ம சில இதை இழந்து தான் ஆகணும், சில இதை பெற்று தான் ஆகணும். அதனால் இனிமையான வாழ்க்கை, நல்ல மனைவி, நல்ல மக்கள். நான் இன்னைக்கு வந்து உலக மேடையில் வந்து சுறுசுறுப்பாக நான் நிறைய விஷயங்களை தேடி ஓடிக்கிட்டு இருக்கேன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் மூலாதாரமாக இருந்து வீட்டில் இருந்து அந்த வீட்டில் உள்ள என்னுடைய மற்ற வேலைகள் எல்லாத்தையும் அவங்க பார்த்துக்கிறதுனால என்னால் ஜெயிக்க முடியுது. அதனால் நான் காதலிச்சில கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், இது வரைக்கும் சந்தோஷமாக போயிட்டுருக்கேன். இவளோட இவன் வாழ்ந்துருவானா அப்படின்னு என் கண்ணு முன்னாடியே பேசினவங்களுக்கெல்லாம் நாங்கள் கொடுக்கறது எங்களுடைய ஒற்றுமை தான். அதே மாதிரி இதை பார்க்குற அடுத்த தலைமுறைகளும்
கணவன் மனைவிகள் அடிச்சுக்கிறாம சண்டை போட்டுக்கிறாம சந்தோஷமா இருங்க. அதுக்காக சண்டையே போடாம வாழ்ந்துடாதீங்க, ஊழல் இருக்கணும் சரிங்களா. அப்பதான் அந்த பிரிவு தான் வந்து, ஒரு நாள் பிரிவு ரெண்டு நாள் பிரிவு தான் ஒருத்த பத்தி ஒருத்தர் உங்களுக்கு சொல்லும். அதனால ஊழலோடு சந்தோஷமா குடும்பத்தை நடத்துங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த வழிமுறையை சொல்லி கொடுங்க. சூப்பரா சொன்னீங்க. பாட்டெல்லாம் இப்ப பாடுனீங்களே, நிறைய நாட்டுப்புற பாடல்கள் உங்களுடைய பாடல்கள் இருக்கு, அவங்களுக்காக அப்படின்ற மாதிரி ஏதாவது பாட்டு இருக்குதுங்களா? அவங்களுக்காக தான் எல்லா பாட்டும் சொல்லிட்டேன். மறுபடியும் பர்டிகுலரா கேட்டீங்கன்னா, நான் ஏதாவது ஒரு பாட்டு அவங்களுக்கு எப்பயாவது உங்களுக்குள்ள சண்டை வருதுன்னா, அவங்களை கன்வின்ஸ் பண்ணணும்ன்றதுக்காக இந்த பாட்டை பாடினாலே போதும்ப்பா, அவ அப்படியே மேல இருக்கக்கூடிய கோபம் எல்லாம் குறைஞ்சிடும். அந்த மாதிரி தான் பாட்டு பாடணும்னா, இந்த பாட்டு யாருக்கு எழுதணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும் நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லுங்க. அதனால எந்த பாட்டுன்னு டக்குனு அவசரத்துல தப்பா பாடிடக்கூடாதுல்ல, அதான் யோசிக்கிட்டு. சரி, உங்களுடைய மனம் போல் அவங்களுக்காக இப்ப நான் கேக்குற ஒரு பாட்டை பாடுங்கன்னா என்ன பாட்டு பாடுவீங்க? கொஞ்ச காலம் பூமியில நாம் போறந்தோம் வாழத்தா, இந்த செம்மும் போதாதடி ஒன்ன நானும் ஆளத்தா, செல்லாம் அடி நீ இருந்தா என் வாழ்க்கையும் சோழதா, உள்ள குட்டி பெத்து வாழ்வோம் ஆழம் விழுத போலத்தான், பெண்ணே என் மனசு தெரிஞ்சும் புரியாதது போல் நடிக்காதே, பேச்சு பார்வை ரெண்டுலையும் எரிமலையா வெடிக்காதே, மானே மானே உறவன நினைச்சேனே, நானே நானே உசுருக்குள் ஒழிச்சேனே, அடிமானே மானே உன்ன உறவன நினைச்சேனே, உன்னத்தானே நானே ஏன் உசுருக்குள் ஒழிச்சேனே, சொக்க வச்ச பச்ச கீழே சுத்த விட்டு பார்த்தது என்ன. சோ, ஆனா உங்களுடைய கண்ணாடிய போட்டு உங்க கண்ணுல இருக்கக்கூடிய அந்த காதலை மறைச்சிட்டீங்க, இல்லன்னா அவங்களை நினைச்சு பாடும்போது அந்த ஃபீலிங் எப்படி இருந்திருக்கும்னு பாத்துருக்கோம். முடிவுக்கு வந்துட்டு இனிமேல் பெண்கள் வந்து இன்டர்வியூ எடுக்க வந்தாங்கன்னா கண்ணாடி போட்டு பேசுறதா மரியாதை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன், அதனால கண்ணாடி போட்டிருக்கேன். அப்படி இல்ல, கண்ணாடி ஒரு சில நேரத்துல இன்டர்வியூ கொடுக்கும்போது கண்ணாடி காணா போயிருச்சுன்னா அப்புறம் சொல்லுங்க சௌமியா அப்படின்னு இப்படி பேச ஆரம்பிச்சிருவேன், நீங்க என்ன சொல்றீங்க சௌமி அப்படின்னு. குறும்பனுடைய மொத்த உருவமா இருக்கிறாருப்பா, என்ன பண்றதுன்னு தெரியல. ஓகே, சோ இப்போ இந்த இசைத்துறை அப்படின்றத தாண்டி சினிமால வந்து நிறைய பாலிடிக்ஸ்லாம் இருக்கும், முக்கியமா வந்து ரேசிசம் சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. சோ அதெல்லாம் நீங்க கண்டிப்பா ஃபேஸ் பண்ணிருப்பீங்க, அதெல்லாம் எப்படி கடந்து வந்தீங்க? நம்ம கஷ்டத்தை கஷ்டமா நினைச்சா தானே நம்ம வந்து தயங்கி நிற்க முடியும். நம்ம தான் வாழ்க்கையிலே நிறைய கஷ்டத்தை பட்டுட்டு தானே வந்திருக்கோம். இனிமேல் கிடைக்கிற லாபம் தான், வாழ்ந்த வரைக்கும் வாழ்ந்துட்டேன்டா, இனிமேல் சாகிற வரைக்கும் கிடைக்கிறதெல்லாம் கிஃப்ட் தாண்டா போடா அந்தோனிதாசா, நம்ம செத்துட்டோம்னாலும் வாழ்ந்துகிட்டு இருப்போம். நம்ம பாட்டாளி இதை இனிமேல் கிடைக்கிறதெல்லாம் லாபம் தான், அதனால இதை பற்றி காலப்படுறதுல எவ்வளோ தடைகளை தாண்டி வந்தாச்சு, இனிமேலும் 1000 தடைகள் வாங்கணும் தான் சொல்கிறோம். அந்த தடைகளை தாண்டதுக்கு தான் நம்ம தயாராக இருக்கிறோம். அப்படி ஓடும்போது தான் நம்மளுக்கு வந்து இம்யூனிட்டி, அது உடம்பு மனசு எல்லாமே இளமையாகுது. அது இந்த இளமைக்கு காரணம் இந்த மாதிரி பாசிட்டிவான எனர்ஜி தான், சிந்தனைகள் தான். அதனால் மனசை நம்மளை துன்பம் தவறாக பேசுகிறாங்களா, நம்மள்கிட்ட பழகி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம மனசு எப்படின்னு. அவங்கள பற்றி எல்லோருக்கும் வாழ்க்கை இங்கே என்னும் போலே வாய்க்காதம்மா, வாய்க்காட்ட விட்டு தள்ளுயே எங்கனும், வந்தாரை வரவில் வைப்போம் விட்டு போனா செலவில் வைப்போம், வேண்டாத பாரம் எல்லாம் ஏன் தாங்கணும், இதான் வாழ்க்கை. சொல்றதை விட பாட்டாவே பாடி காட்டிடுன்ற மாதிரி அழகான ஒரு பாட்டை வந்து பாடி காட்டிருக்கீங்க. உங்ககிட்ட இது கேட்டா நீங்க கோச்சுப்பீங்களா இல்ல மேம் வந்து கோச்சுப்பாங்களான்னு தெரியல, இல்ல நான் வந்து கொளுத்தி போடுறதாவும் நீங்க எடுத்துக்கிட்டா கூட பரவாயில்ல. கண்டிப்பா நான் கோச்சுக்க மாட்டேன். நீங்க பேசுறது எனக்கு ஒரு மாதிரி மனசுக்கு வருத்தமா இருந்துச்சுன்னா இப்படி திரும்பி சொல்லுங்க சௌமியா அப்படின்னு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கேளுங்க, என்னதான் கேக்குறீங்க? இல்ல, இப்போ நீங்க ரெண்டு பேரும் சக கலைஞராக தான் வந்து உங்களுடைய சின்ன வயசுல இருந்து நீங்க ஆடுறதா இருக்கட்டும் பாடுறதா இருக்கும் அப்படிதான் ஆரம்பிச்சீங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க வந்து திருமணம் அப்படின்னு ஆனதுக்கு அப்புறமா அப்கோர்ஸ் எஸ் அவங்க ரொம்ப நல்லா செட் பண்ணி செட் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப ஆனா அந்த அளவுக்கு அவங்க வந்து ப்ரொஃபஷனலா எதுவும் பண்ணாம இருக்கிறாங்களே, அவங்களுக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்ற ஐடியா எதுவும் இருக்குங்களா உங்களுக்கு? நிறைய எனக்கு அந்த கடமைகள் இருக்கு, நான் நிறைய செஞ்சுட்டு தான் இருக்கேன். என் ஒய்ஃப் வந்து நிறைய படங்கள்ல பாடம் வச்சுட்டேன், என்னோட ஆல்பத்தில் நிறைய பாடி இருக்கிறாங்க, என்னோட நடிச்சிருக்கிறாங்க. நேரம்னு ஒன்று இருக்குல்ல, நான் ஒரு பாட்டு பாடிய 4 வருஷம் காத்துட்டு கிடந்தேன், அவங்களுக்கு நேரம் எல்லாம் இருக்குல்ல, அவங்களும் நிறைய பாடிக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லாமே ஹிட்டு பாட்டு தான், நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு ஒரு நல்ல நேரம் பிறகுட்டும் காத்துக்கிட்டு இருக்கிறேன். மற்றபடி அதான் வாய்ப்பை உருவாக்கிக்கிட்டு இருக்கேன், அதில் என் ஒய்ஃபு பாடிக்கிட்டு தான் இருக்காங்க. என்னோட சேனல் ஃபோக் மாலி ரெக்கார்ட் செட்டு உள்ள பார்த்தீங்கன்னா நிறையா பாடிக்கிட்டு தான் இருக்காங்க.
மனைவிக்கு என்ன செய்ய அந்த வருத்தம் இருந்துகிட்டு தான் இருக்கு. அவங்க பரம்பரை தொழிலாளி, அவங்கள வந்து முடக்கி வச்சிருக்கிறவனு. ஸோ ஒரு குடும்பத்தை வந்து ஒரு தாய் இல்லாம அந்த குடும்பம் வந்து நல்ல ஒரு இதுக்கு வராது. அதனால அதையும் அவங்க தானே பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ நம்ம அந்த இடத்துல வந்து பண்ண முடியாது எல்லாத்துக்கும். அதனால அவங்க கிடைக்கிற நேரத்தை தொழிலுக்கும் மீத நேரத்த குடும்பத்துக்கும் அர்ப்பணிச்சிட்டாங்க. அந்த இடைப்பட்ட காலத்துல நம்ம உழைப்புக்கு ஊதியத்தை எதிர்பார்க்காம உழைச்சோம்னாலே போதும். நான் சின்ன பிள்ளையிலே எங்க அம்மா அப்பா எங்கள் அப்பா அம்மா ஊருக்கு போயிடுவாங்க, என்னை ஒரு வீட்டில் விட்டுட்டு நான் அப்போ ரெண்டு நாள் மூணு நாள் தனியாக இருக்கணும். இப்போ கோயிலில் உட்காந்துக்கிட்டு நான் அப்படியே பாடுவேன். அப்போ அந்த படம் சங்கருக்கு படம் ரிலீஸு, ஓடுகிற மேகங்களே ஒரு நிமிஷம் நில்லுங்க, அப்பாவை அம்மாவை பார்த்தாக்கா அழுதேன்னு சொல்லுங்க அப்படி சுகத்தை அப்பவே பாட ஆரம்பிச்சுவேன். வண்டியில நெல் வரும், வண்டியில நெல் வரும், வண்டியில நெல் வரும், அம்மாவுக்கு வண்டியில நெல் வரும், வண்டி நல்லா ஊற வைக்க, வண்டி நல்லா ஊற வைக்க, வைகையாத்து தண்ணி வரும், அம்மாவுக்கு வைகையாத்து தண்ணி வரும்.